காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்றி ஏழு பிரம்மம் சுகரை பற்றி சிறிதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை போல அத்வைத அனுபூதிக்கு இன்னொரு மூர்த்தி கிடையாது அவரை கிஞ்சித் ஸ்மரிப்பதே பெரிய சாந்தி ஜீவிய காலத்திலேயே அஞ்ஞானத்தை அடியோடு அழித்து பிரம்ம சாட்சா்காரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் முக்தர்களில் ஒருத்தர் மாத்திரம் இல்லை அவர் இந்த ஜீவன் முக்தர்களிலும் பெரும்பாலோர் பிறக்கும்போது பூர்வ சம்ஸ்கார லேசமாவது இருந்து அதனால் கொஞ்சமாவது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டவர்களாக இருந்து அப்புறம் தங்கள் ஜீவிய காலத்தில் சாதனா பலத்தினாலும் அனுகிரக பலத்தினாலும் அந்த அஞ்ஞான மூட்டம் நீங்க பெற்று பிரம்ம சாஷ்யாத் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சுகரோ பூர்வ சம்ஸ்காரம் அதை இந்த ஜன்மாவில் கொழித்து கொண்டு அதற்கப்புறம் ஞானம் பெறுவது என்றில்லாமல் பிறக்கிறபோதே பிறக்கிற ஜீவன் முக்தராக இருந்தவர் சுகர் பிறக்கும் பொழுதே ஆத்ம ஞானியாக பிறந்தவர் எத்தனமே கிடையாது அனுஷ்டானம் எதுவும் பண்ணாமலே அனுபூதிமானாக இருந்தவர் தான் பிறப்புக்கு காரணமானாலும் இவரோ கர்மசேஷமே இல்லாமல் பிறந்தவர் கர்மாவை அனுபவிக்கத்தானே பிறப்பு சாஸ்திரோக்த கர்மா முதலானது பண்ணித்தானே கர்மசேஷத்தினால் ஏற்பட்ட சித்த அழுக்கை போக்கிக் கொண்டு அப்புறம் ஞானம் பெற முடியும் அப்படி இருக்க இவர் எப்படி பிறக்கும் போதே ஜீவன் முக்தரான ஞானியாக இருக்க முடிந்தது இதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே காரணம் அஞ்ஞானம் என்பதே தொடாத ஒரு ஜீவனை லோகத்திற்கு காட்ட வேண்டும் என்றே ஈஸ்வரன் இப்படி ஒரு ஜீவனை பிறப்பித்திருக்க வேண்டும் என்பதுதான் வேற ஒன்றும் சொல்ல தெரியவில்லை ஒரே அஞ்ஞான பிண்டங்களாக இந்த ஜீவலோகத்தை பண்ணி உள்ள அவனுக்கு அப்படியே மாறுதலாக ஒன்றிரண்டாவது பார்க்க வேண்டும் என்று இருக்காதா அப்படிப்பட்டவர்களை காட்டி அஞ்ஞான பிண்டங்களுக்கும் ஏதோ கொஞ்சமாவது இப்படியும் ஒரு பிறவி பிறப்பிலிருந்து சஞ்சலமே இல்லாத நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஸ்திதியில் இருக்கிறது இப்படி ஒரு ஸ்திதியும் இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டும் என்றே சுகர் மாதிரியும் ஒன்றிரண்டு சிருஷ்டித்திருக்கலாம் ஒன்று தான் சுகர் ஒன்று இரண்டாவது வாமதேவர் என்பவர் அல்லது அவர் வாமதேவர் ஒன்று இவர் அதாவது சுகர் இரண்டு என்று காலக்கிரமத்தையொட்டி சொல்லலாம் ஏனென்றால் வாமதேவர் தான் சுகருக்கு முந்தி இருந்தவர் இவரை பற்றி ஆயத்திரேய உபநிஷத்திலேயே சொல்லியிருக்கிறது கர்ப்பவாசம் செய்யும் காலத்திலேயே அவர் சமஸ்த தேவதைகளுடைய கோடிக்கணக்கான ஜன்மங்களையும் தெரிந்து கொண்டு விட்டேன் இதற்கு முன் எப்படி இருந்தேன் தெரியுமா இரும்பு கோட்டைகளை போல கணக்கில்லாத ஜென்மாக்கள் என்னை கட்டி இருந்தன இப்பொழுது எனக்கு சிறகு முளைத்து விட்டது ஒரு பெரிய பருந்துக்கு கருடனுக்கு முளைத்தது போல் முளைத்து விட்டது அதனால் கட்டுக்களை மீறி பறந்து வந்துவிட்டேன் என்று சொன்னதாக இருக்கிறது இப்படி சொல்வதிலிருந்து அவருக்கு கூட பூர்வ ஜென்மங்களின் பந்தம் இருந்து அப்புறமே நிகழ்கால ஜென்மாவின் கர்ப்ப காலத்தில்தான் ஒரு பிளாஷ் மாதிரி பிரம்ம ஞானம் சித்தித்ததாக தெரிகிறது பிறப்பிலிருந்தே கர்ப்பமாக தோன்றிய நாளிலிருந்தே முக்தர்களாக இருந்தவர் சுகர் அவரை போலவே வாமதேவர் என்று சொல்ல வந்தேன் சமீப நூற்றாண்டுகளில் ஜீவன் முக்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைக்கும்படியாக இருந்தவர் பிரம்மேந்திராள் என்கிற சதாசிவ பிரம்மம் அவர் சுக பிரம்மத்தை ஸ்துதித்து குரு ரத்ன மாலிகாவில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார் ஜனனி ஜடராதிவ ஜடராதிவந்தோ பயேத் நாற்றவத் அகம் தம் ஆத்மவந்தம் பகவந்தம் சுகம் ஆச்சிரயே பிரசாந்தம் லலிதமான அடுக்கு சொல்லாக அனுஹந்தமகம் தமாத்மவந்தம் பகவந்தம் சுகமாச்சிரயே பிரசாந்தம் என்று இருக்கிறது அகந்தை இல்லாதவரும் ஆத்மாவை அறிந்தவரும் உத்தமமான சாந்த நிலையில் இருப்பவரும் பகவத் ஸ்வரூபமான அந்த சுகரை நான் ஆசிரயிக்கிறேன் என்று அர்த்தம் இது பின்பாதி முன்பாதிக்கு என்ன அர்த்தம் என்றால் தாயாரின் வயிற்றிலிருந்து நழுவும் போதே தம்முடைய ஆத்ம ஞான விசேஷத்தினால் இந்த ஜகத்தில் உள்ள எந்த உபதிரவத்தை பார்த்தும் மனசின் கட்டு போகாதவர் என்று அர்த்தம் ஜனனி ஜடராத் பஜகோவிந்தத்தில் ஜனனி ஜடரே சயனம் என்றே ஆச்சாரியால் சொன்னதன் நினைவில் சொன்னது போல இருக்கிறது பாகவதத்தில் சுகரை பற்றி சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் அவருடைய மகிமை முழுவதையும் சொன்னதாகிவிடும் எம் பிரபிரஜந்தம் அனுபேதம் அபேதக்ருத்தியம் துவைபாயனோ விரகாதர அஜூஹாவ புத்ரேதி தரவோ வினேதுக தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி எம் எவரை என்று ஆரம்பித்து தம் அவரை ஆனதோஸ்மி நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது எவரை அவரை என்று சொல்லியிருப்பது சுகாச்சாரியாலை தான் ஆனால் ஸ்லோகத்தில் தேடி பார்த்தால் அந்த பெயரையே காணோம் சர்வபூத ஹிருதயம் முனிம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது சர்வ பூதங்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கும் ஒருவர்தானே சர்வபூத ஹிருதயத்திலும் வசிக்கக்கூடிய முனிவராக இருக்க முடியும் சுகர் ஒருத்தரைத்தானே அப்படி முக்கியமாக நினைப்பதாயிருக்கிறது பிரம்ம ஞானிகள் பல பேர் இருந்தாலும் சுக பிரம்மம் என்று அவர் ஒருத்தரைத்தானே சிறப்பித்து சொல்கிறோம் சர்வபூத ஹிருதயராக இருக்கப்பட்டவரை ஒரே ஒரு சரீரத்தில் மட்டும் உள்ள ஜீவனாக வைத்து நாமகரணம் செய்த சுகர் என்ற பெயரால் குறிப்பிடுவது அகண்டத்தை ரொம்பவும் குறுக்கி கண்டமாக்கினார் போலத்தான் என்பதாலேயே பெயர் குறிப்பிடவில்லை என்று தோன்றுகிறது நாம ரூபம் கடந்தவர் என்று காட்டுவதாக நாமத்தை சொல்லாமல் விட்டிருக்கிறது ஆனாலும் அடையாளம் காட்டாமலும் விடவில்லை ஸ்லோகத்தில் துவைபாயனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது புத்ரேதி என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது துவைபாயனர் என்பது வியாசர் துவீபத்தில் அதாவது தீவில் பிறந்ததால் அப்படி பெயர் அவரால் புத்ரா என்று புத்ரேதி கூப்பிடப்பட்டவர் அந்த சர்வபூத ஹிருதயர் என்று அடையாளம் காட்டியிருக்கிறது வியாசபுத்திரர் என்றால் சுகர்தான் என்று புரிந்து கொண்டு விடுகிறோம் எம் என்றதற்கு அப்புறம் பிரவிரஜந்தம் என்று இருக்கிறது அப்படியென்றால் இருந்த இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பவர் வீடு வாசல் என்பதாக ஸ்வகருகம் என்று ஒன்று இல்லாமல் அதை விட்டு ஓடுபவர் என்று அர்த்தம் அதனால் தான் சன்னியாசத்தில் உசந்த வகையை பிரவ்ருஜ்யை என்றும் அப்படிப்பட்ட சந்நியாசியை பரிவிராஜகர் என்றும் சொல்வது இப்படி சுகர் வீட்டை வாசலை விட்டு ஓடுகிறார் என்று ஸ்லோகம் சொல்கிறது அப்புறம் அவருக்கு அனுபேதம் அபேதக் கிருதயம் என்று இரண்டு அடைமொழி கொடுத்திருக்கிறது அனுபேதம் என்றால் உபநயனம் ஆகாதவர் அபேத கிருதயம் என்றால் சாஸ்திரோக்த கர்மா மற்ற காரியங்கள் ஆகிய எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவர் பூணூல் போடுவதற்கு முந்தியே சகல கர்மானுஷ்டானத்தையும் கடந்த ஞானியாகிவிட்டவர் மற்றவர்கள் யாரையாவது பற்றி இப்படி சொல்லியிருந்தால் ரொம்பவும் உயர்வாக நினைப்போம் ஆனால் சுகர் விஷயத்திலோ இப்படி சொல்வது சித்த முந்தி அதாவது சிறிது முன்னாலே நாம் அவரை தெரிந்து கொண்ட உயர்ந்த நிலையிலிருந்து இறக்கிவிட்டதாகவே தோன்றுகிறது குரு ரத்ன மாளிகாவில் என்ன பார்த்தோம் தாயார் கர்ப்பத்திலிருந்து நழுவும் போதே அதாவது குழந்தையின் சரீரம் பூமியில் படுவதற்கு முன்பே அது பூலோக இன்ப துன்பங்கள் எதனாலும் கலக்கப்படாத ஞானத்தை பெற்றிருந்தது என்று பார்த்தோம் அப்படி இருந்த குழந்தை சில வருஷங்கள் வளர்ந்த பிறகுதான் அனுபேதம் பூணூல் போடப்படாத பாலன் என்று குறிப்பிடப்படும் பச்சை குழந்தைக்கும் கூட பூணூல் போடாததால் தான் ஆனாலும் குறிப்பிட்டு அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட பூணூல் போடுகிற வயசு ஆனாலும் போடவில்லை என்றே அர்த்தம் கொடுக்கும் இன்னும் ரிட்டையர் ஆகாதவர் என்று ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் இப்போது அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிய வயசுக்காரர் என்றுதானே எடுத்துக்கொள்கிறோம் சமீபத்தில் தான் சர்வீஸில் சேர்ந்தவர் முப்பது நாற்பது வயசானவர் ஆகியோரும் ரிட்டையர் ஆகாதவர்கள்தான் என்றாலும் அப்படி சொல்வதில்லை அல்லவா உபநயன சம்ஸ்காரம் ஆகாதவர் என்றால் கிட்டத்தட்ட அந்த வயசு கட்டத்தில் இருப்பவர் என்றே அர்த்தம் அந்த நாளில் கர்ப்பத்தை கூட்டி எட்டு வயசிலேயே பிராமண பிள்ளைகளுக்கு பூணூல் போட்டிருப்பார்கள் ரொம்பவும் மேதாவிலாசம் தெரிகிற குழந்தையாயிருந்தால் ஐந்து வயசிலேயே கூட போட்டுவிடலாம் என்று சாஸ்திரம் வியாசாச்சாரியால் அப்படித்தான் போட உத்தேசித்திருப்பார் என்றால் கூட அனுபேதர் எனப்படும் சுகருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வயசு இருக்க வேண்டும் பிறக்கும் பொழுதே ஞானியாயிருந்தவரை ஐந்து வருஷம் தள்ளியே ஞானி என்று குறிப்பிட்டால் அது அவரை இறக்கி சொல்வது போலத்தானே அப்படி இல்லை என்று காட்டத்தான் அனுபேதம் என்று சொல்வதற்கு முன்னாடியே பிரவரஜந்தம் என்று சொல்லி இருக்கிறது வியாசாச்சாரியாளின் ஆசிரமத்தையும் அது இருந்த அரண்யத்தையும் விட்டுவிட்டு சுகர் ஓடியதை பிரவரஜந்தம் என்ற வார்த்தை தெரிவிக்கிறது பின்னால் வருவதிலிருந்து அவருக்கு சரியாக ஓட முடியாமல் வியாசாச்சாரியால் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்தங்கி போனதாகவும் தெரிகிறது ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கை கால் வளர்ந்து ஓடும் சக்தி பெறுவதற்கு நாலஞ்சு வயசாவது ஆக வேண்டாமா கர்ப்பத்திலிருந்து விழும்போது அப்படி ஓட முடியுமா அதனால் தான் பிறந்ததிலிருந்தே பரிவிராஜகராக ஓடுகிற எண்ணம் கொண்ட ஞானியாகத்தான் சுகர் இருந்தார் என்றாலும் அந்த எண்ணத்தை காரியமாக்கி அவர் புறப்பட்ட சமயத்தை குறிப்பிடும்போது அவரை உபநயனமாகாதவர் என்று சொல்லியிருக்கிறது எல்லாம் மாயை இதையே இன்னொரு தினசில் சொன்னால் எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டுள்ள ஞானி எந்த இடத்தையும் விட்டு எங்கேயும் போக தான் ஆனாலும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கே வசிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அவர் சேர்ந்தவர் அந்த இடம் அவருக்கு சேர்ந்தது அவர் தங்களை சேர்ந்தவர் தாங்கள் அவரை சேர்ந்தவர்கள் என்று தப்பான அட்டாச்மெண்ட்களை கற்பித்துக் கொள்வார்கள் அப்படி கூடாது என்றுதான் ஞானி பரிவிராஜகனாகத் திரிவது கால் கை முளைக்கும் வரை சுகர் பொறுத்து பார்த்தார் அப்புறம் புறப்பட்டு விட்டார் தகப்பனாரான வியாசாச்சாரியால் மகா பெரியவர்தான் என்றாலும் இன்னும் பிள்ளையை போல பிராமி ஸ்திதியிலேயே ஆணி அறைந்த மாதிரி நிற்கவில்லை புத்திர என்ற மாயை அவரை தொட்டு கொண்டுதான் இருந்தது இதை வளரவிடப்படாது என்று புத்திரர் நினைத்தார் உபநயனம் பண்ணுவதற்கு அனுமதித்து விட்டோமே அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மப்படி நடக்கத்தான் வேண்டி வரும் கர்மாவில் பற்றே இல்லாத நாம் அத்தியாயனம் சமிதாதானம் பிக்ஷாச்சாரியம் எல்லாம் பண்ணியாக வேண்டி வரும் இப்படி நம்முடைய சகவாசத்தை நீடிக்க விட்டால் தகப்பனாரின் பாசமும் ஜாஸ்தியாகி கொண்டே வரும் நம்மை எதுவும் கட்ட முடியாவிட்டாலும் அவர் கட்டில் நன்றாக அகப்பட்டு கொள்வார் அதனால் இப்போதே வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் தகப்பனார் ரொம்பவும் துக்கப்படத்தான் செய்வார் ஆனால் இன்னும் தள்ளி போட்டு கொண்டு போக போக பந்தமும் வலுவாகி நம்மை பிரிகிற துக்கமும் ஜாஸ்தியாகி கொண்டுதானே போகும் அதனால் இப்போதே ஓடி என்று ஓட ஆரம்பித்தார் எம் பிரவிரஜந்த அனுபேத அபே நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் அங்கே நமக்கு ஏதாவது காரியம் இருக்க வேண்டும் அந்த காரியம் முடிந்துவிட்டால் அங்கே இருந்து புறப்பட்டு விடுவோம் உபன்யாசம் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் நான் பேசி முடித்த பின் உட்கார்ந்திருப்பீர்களா புறப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஞானியை புத்திரனாக பெற்று சீராட்டல் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் வியாசருக்கு இருந்தது சுகரை அப்படி பெற்று நிறைய லாவணம் பண்ணி ஆயிற்று இனிமேலையும் அவர் அங்கேயே இருந்தால் பாக்கியம் போய் பாச தான் உண்டாகும் அதனால் வந்த காரியம் காரியமாகிவிட்டதென்று வியாசா ஆசிரமத்தை விட்டு சுகர் புறப்பட்டுவிட்டார் எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்கள் சத்துக்கள் சாதகர்கள் அவரை தரிசனம் பண்ணி பயனடைய வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்தது அதனால் கால் போன போக்கில் சஞ்சாரம் பண்ண கிளம்பினார் லோகத்துக்கு தரிசனம் கொடுக்கிற காரியம் தனக்கு இருக்கிறது என்று நினைத்து கர்த்தாவாக அவர் புறப்படவில்லை ஒரு எண்ணமும் இல்லாமல் புறப்பட்டார் ஆனால் அதிலேயே திவ்ய சங்கல்பத்தின் நிறைவேற்றமும் அமைந்தது பிள்ளை ஓடுவதை பார்த்து வியாசாச்சாரியால் அவரை தடுத்து பிடித்து அழைத்து வருவதற்காக பின்னாலேயே ஓடினார் அவருக்கு ஈடு கொடுத்து இவரால் ஓட முடியவில்லை அவர் எங்கேயோ போய்விட்டார் இவர் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்னால் போகிறார் துவைபாயனோ விரகாதார ஆஜூஹாவ புத்ரேதி துவைபாயனராகிய வியாசர் பிரிவாற்றாமையால் தவிதவித்துக் கொண்டு புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டே போனார் அப்போது என்ன ஆயிற்று ஒரு அதிசயம் நடந்தது தரவோ அபினேது வியாசர் கூப்பிட்டு கொண்டே போனதற்கு சுற்றுப்புற காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் பதில் குரல் கொடுத்ததைத்தான் தரவோ அபினேது என்று சொல்லியிருக்கிறது அபினேது என்பதற்கு ஒரு புது தினிசாகவும் அர்த்தம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது அபினேத்ரு என்றால் நடித்து காட்டுபவர் நடிகர் ஆக்டர் என்கிறார்களே அதுதான் ஒரு நடிகன் என்ன பண்ணுகிறான் கதையில் வருகிற யாரோ ஒரு பாத்திரத்திற்கு பிரதிநிதியாக இருந்து அவன் பண்ண வேண்டியதையெல்லாம் தான் பண்ணுகிறான் என்றைக்கோ ராமர் இருந்துவிட்டு போய்விட்டார் இப்போது அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக பரமபதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் தாய்லாந்து ஜாவா முதலிய தேசங்களிலும் கூட ராமாயண ட்ராமா சினிமா எல்லாம் நடந்தபடி இருக்கின்றன யார் யாரோ அபிநேத்ருக்களாக ராமர் வேஷம் போட்டுக்கொள்கிறார்கள் நிஜ ராமர் இப்போது ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் உச்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆக்டர்கள் எல்லாம் அவருக்கு பதில் அவருடைய பிரதிநிதியாக வனவாசம் பண்ணுகிறார்கள் சீதையை பறி கொடுக்கிறார்கள் ராவண சம்ஹாரம் பண்ணுகிறார்கள் ட்ராமாவிலே தசரதரோ விஸ்வாமித்ரோ அல்லது ராவணனோ ராமா என்று கூப்பிடுகிற போதெல்லாம் நிஜ ராமர் ஏன் என்று கேட்பதில்லை இந்த அபிநேத்ரு தான் பதில் கொடுக்கிறான் அந்த மாதிரி வியாசர் புத்ரா புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டு ஓடிய போது சுகர் ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை ஆனால் அவருக்கு பிரதிநிதிகளாக காட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் ஏன் ஏன் என்று கேட்டன தரவோ அபிநேது தருக்கள் அபிநேதாவின் காரியத்தை பண்ணின அதாவது சுகருடைய சார்பில் மரங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணின அவரை கூப்பிட்டால் இவை ஏன் பதில் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் யார் சர்வபூத ஹிருதயரானவர் எல்லாம் தாம் என்று ஆன ஞானி ஆகையால் சேதனா சேதனங்களான சகலத்தினுள்ளேயும் அவர் நிறைந்திருந்தார் அதனால் அவை எல்லாமே அவர் மயமாகி ஏன் ஏன் என்று பதில் குரல் கொடுத்தன மரங்கள் மட்டுமில்லை மிருகங்கள் பக்ஷிகள் மலை நதி எல்லாமே தான் பதில் கொடுத்தன ஆனாலும் பொதுவாக உணர்ச்சியே இல்லாமல் ஜடமாயிருப்பதை மரம் மாதிரி என்றுதானே சொல்கிறோம் உணர்ச்சி போய்விட்டால் மரத்து போயிடுத்து என்று தானே சொல்கிறோம் அதனால் மரங்களே சுகருக்காக பதில் குரல் கொடுத்தனவென்றால் அத்தனை ஜீவ ஜட பிரபஞ்சமும் அவருக்கு பிரதிநிதியாக பிரதிவச்சனம் பேசின என்று அழுத்தமாக காட்டியதாகும் என்றே தரவோ அபிநேது என்று பாகவத புராணத்தை பிரவச்சனம் செய்த சுத பௌராணிகர் போட்டிருக்கிறார் ஸ்லோகம் இவ்வளவு சொன்னதோடு நின்று விடுகிறது மிருகங்கள் முதலியன சுகருக்காக சுகராக பதில் கொடுத்த பிறகு வியாசருக்கு என்ன ஆயிற்று என்று அதில் இல்லை ஆனால் நாம் ஊகித்து விடலாம் சுகர் என்று ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தவர் பட்டுக்கொள்ளாமல் பட்ட போல ஞானியாக அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போய்விட்டார் எத்தனை ஞானி ஆனாலும் அவருடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரன் பிரேமையை சுரக்காமல் விடமாட்டான் அதனால் சர்வபூத ஹிருதயரான அவர் தம்முடைய மற்ற சரீரங்களை போன்ற மரம் மட்டை ஆகியவற்றின் மூலம் அழுகின்ற அப்பாவுக்கு ஆறுதலாக பதில் கொடுக்க பண்ணிவிட்டான் இப்படி அந்த ஒரு வியக்தி விரக்தியுடன் பேசாமல் ஓடிக்கொண்டுள்ள போது பாக்கி அத்தனை வஸ்துக்களும் பிரேமையுடன் பதில் சொன்னதிலேயே வியாசருக்கும் ஆறுதல் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் ஆத்ம ஞானமும் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் ஒரு ரூபத்தில் மாத்திரம் பிள்ளை இருக்கிறதென்றால் அதை போகவிடப்படாது என்று பிடித்து வைத்துக் கொள்ள தோன்றும் அத்தனை ரூபத்திலும் இருக்கிறது என்றால் அது எப்படி பிரிந்து போகும் இவர் எங்கே இருந்தாலும் அங்கேயும் தானே பிள்ளை என்பதாகும் அதனால் அதற்காக அழவேண்டியதே இல்லைதானே வியாசரும் இல்லையே ஆகையால் பிரிய முடியாததாக எங்கும் நிறைந்திருப்பதாக ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது அதை ஒரு ஊகமாகவோ புத்திவாதமாகவோ மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அனுபவித்தே அறிந்திருப்பார் பிள்ளையாக அறிந்தவரை எல்லாமாகி எங்கும் நிறைந்த தத்துவமான பிரம்மமாகவே அறிந்திருப்பார் எல்லாமாகி எங்கேயும் நிறைந்திருப்பதென்றால் அப்போது வியாசராகிய தாமுமாகி தமக்குள்ளேயும் அதுதான் நிறைந்திருக்கிறதென்று கண்டுகொண்டிருப்பார் அதாவது ஆத்ம ஞானத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பார் கொஞ்சம் கூட அன்போ அனுதாபமோ இல்லாத மாதிரி ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு தகப்பனாரை பிரிந்து சென்று கதற கதற அடிக்கும்போதே சகல ரூபங்களிலும் இருந்து கொண்டு அவருடைய பாச பந்தத்தை போக்கி அவருடைய ஞானம் ஸ்திரமாக வலுப்படுவதற்கு பெரிய உபகாரத்தை சுகர் செய்திருக்கிறார் அப்படிப்பட்டவரிடம் உபதேசம் பெற்ற சிஷ்யர் கௌடபாதர் அவருடைய கதையை பார்க்கலாம் அவருடைய கதைக்கு முன் அவருடைய குருவின் கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டும் அதோடு ஒட்டு போட்டு கொண்டுதான் இவர் கதை வரும் குரு என்றால் சந்நியாச குரு அல்ல இவருக்கு சந்நியாசம் தந்த குரு சுகர் அவர் கதைதான் சொல்லியாயிற்றே சொல்ல வேண்டியது கௌடபாதருடைய வித்யா குருவை பற்றி லோகத்தில் பிரம்ம வித்தை பிரச்சாரமாக காரணமாக இருந்த கௌடபாதர் மூலம்தான் வியாகரண சாஸ்திரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த சாஸ்திரத்தை அவருக்கு உபதேசித்த வித்யா குருவை பற்றியே இப்போது சொல்லப்போவது பதஞ்சலி என்ற அந்த குருவின் கதையையும் அவரிடமிருந்து இவர் உபதேசம் பெற்ற கதையையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லி கடைசியில் இவருடைய சிஷ்யரிடம் நம் ஆச்சாரியால் சிஷ்யராகி பிரம்ம வித்யா உபதேசம் வாங்கி கொண்டது உள்பட எல்லா விறத்தாந்தங்களையும் பதஞ்சலி சரித்தம் என்று காவியம் சொல்கிறது அந்த கதை கொஞ்சம் சொல்கிறேன்